ஹலோ கைஸ், நான் தான் மிஸ்டர் தமிழ் ரெடி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஈகான் H9R அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் கேமை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாருமே ஒரு ஆசை இருக்கும், மோட்டர் லாக்கிங் அப்படின்னு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆசை எப்படின்னா, ஒரு நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறவங்க அண்டு பைக் ரைடிங் போகிறவங்க என்னென்னா அவங்களோட மெமரிஸை ரொம்ப வீடியோவாக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அண்ட் நீங்கள் மோட்டர் லாக்கிங் பண்ணுற பீனர் யூடியூபர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் கேமரா உங்களுக்கு பட்ஜெட்டில் நல்லாவே ஒரு பொருந்தமான ஒரு கேமரா. அண்ட் 4K 30fps இருக்குது, அண்ட் இதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோ பற்றியில் பார்க்க போகிறோம். இந்த கேமரா அப்படி என்ன இருக்குது, அண்ட் இதோட உள்ள என்ன மாதிரியான பேக்கிங், என்ன மாதிரியான கொடுத்துருக்காங்க, அண்ட் இதோட வீடியோ ஃபுட்டேஜ் டெஸ்ட் எல்லாமே நம்ம இந்த வீடியோ பற்றியில் பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஈகன் H9R கேமோட அன்பாக்சிங்கை பார்க்க போகிறோம். உள்ளே அந்த மாதிரி என்ன மாதிரி அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கேமோட மேலே உள்ள கிளாஸ் பாக்ஸ் வந்து ஒட்டிடுவோம். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே கேம் கொடுத்துருக்காங்க, தெரியுதா, கேம் கொடுத்துருக்காங்க. இதை தூர எடுத்து வச்சுருவோமா? ஓகே, கேமை தூர வச்சுருவோம். அண்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள அக்சசரிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அக்சரிக்ஸ் பாக்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் உங்களுக்கே தெரியும் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க, அண்ட் கீழே அக்சரிஸ்ன்னு தனியாக கொடுத்துருக்காங்க ஒரு. அண்ட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கைட் புக் கொடுத்துருக்காங்க, எப்படி இந்த கேம் ஆப்ரேட் பண்ணணும் அண்ட் என்ன மாதிரி அமௌண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தனியாக கொடுத்துருக்காங்க. இதை ஓரமாக வச்சுருவோம். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே மேலே ரெண்டு பாக்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு பாக்ஸை பிரிப்போமா? ஃபஸ்ட் பாக்ஸ் அந்த குட்டியை நம்ம பிரிப்போம். இதில் அப்படி என்ன இருக்குன்னு, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் பார்த்தீங்கன்னா சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க ஈகன் பிராண்டிங் கூட. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிமோட்டுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டாப்பு. ஸோ இது தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் பாக்ஸில் தான் இருந்தது. அண்ட் செகண்ட் பாக்ஸில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் பாக்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டைலிஷான ரிமோட் கொடுத்துருக்காங்க, தெரியுதா. இந்த ரிமோட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேமை டேரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கேமை டேரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரிமோட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராப்பு தான் இந்த ஸ்ட்ராப், ஓகேங்களா, புரியுதா? ஸோ ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாட் ஆஃப் மவுண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த மவுஸ் பார்த்தீங்கன்னா சைக்கிள் பைக்கில் உள்ள ஹேண்டில் பாரில் மவுண்ட் பண்ணுறதுக்கான மவுண்ட்டு. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூஸ், அதுக்கப்புறம் அண்ட் அடுத்து மவுண்ட்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைபர் மவுண்ட் இருக்குது. ஏன்னா ட்ரைபர் நிறைய பேர் வந்து ட்ரைபர் யூஸ் பண்ணி நம்ம வீடியோ எடுக்கலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரைபர் மவுண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்மெட் மவுண்ட் இருக்குது, நம்ம ஹெல்மெட்டில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா 3M டேப் கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸ்டர்னல்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கேஸ் நம்ம வந்து மேலே உள்ள இதை மட்டும் கழட்டிட்டு இதில் ஸ்ட்ராப் நம்ம மாட்டிட்டு இதை வந்து தனியாக வேறு ஒரு விதத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய மவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, லாட் ஆஃப் மவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. ஆனால் ஒரு பட்ஜெட் கேமில் வந்து இந்த அளவுக்கு மவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ நம்ம வந்து இது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் ஈகான் H9R பிராண்டிங்கில். பார்த்தீங்கன்னா இவ்வளோ மவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இந்த கேமை ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேமை வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸ்லேருந்து வெளியெடுக்கணும். இன்னொரு விஷயம், நம்ம வாட்டர் ப்ரூஃப் கேம்னு சொல்லிக்கிறது இந்த கேஸ் போடுறதுனா மட்டும்தான் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். இந்த கேஸை கழட்டிட்டீங்க அப்படின்னா இது ஒரு நார்மலான கேம் தான், நீங்கள் தண்ணியில் பட்டுருச்சுனாலும் கண்டிப்பாக அது வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ வாட்டர் ப்ரூஃப் கேஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு தண்ணிக்குள்ளே எடுக்கிற வீடியோஸ்லாம் நீட்டாக எடுத்துக்கலாம். அண்ட் ரெயினில் போகிறனாலும் இந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வீடியோ எடுக்க முடியும், ஓகேங்களா? சரி, ஓகே, தூரம் வச்சுருவோம். கேம் ஆன் பண்ணுற பட்டன் பார்த்தீங்கன்னா மோடுன்னு ஒரு பட்டன் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? இந்த பட்டன் தான் கேம் ஆன் பண்ணுற பட்டனு. அண்ட் ஆன் பண்ணுவோமா? உங்களுக்கு மேலே பார்த்தா இண்டிகேட்டர் லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமில் இப்போ மெமரி கார்டு போடல போல், சரி, ரைட், ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா 1080 60 வந்து இங்கே வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா?
1060 வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் 4K 30fps வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கும். 4K 30fps பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்ல நீட்டான ஒரு பேக்கப் இருக்கும். ஸோ அந்த கேமரா ஃபுட்டேஜஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். அண்ட் ஹலோ மைக் டெஸ்டிங், இன்டர்னல் மைக் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, சரி செக் பண்ணுவோம். 1 2 3 மைக் டர்ன் மைக் டெஸ்ட். நான் பேசுறது நல்லா கேட்குதான்னு தெரியல, டெஸ்ட் பண்ணிக்குவோம். கேமரா வந்து இந்த அளவுக்கு உயிரங்கள் கொடுத்தோம் அப்படின்னு வந்து எனக்கு என்ன செய்யும்.